சமூகத்தின் ஆணாதிக்க மனநிலையின் பிரதிபலிப்பாக வெளியாகிய ஹிந்தி பிங்க் தமிழில் அஜித் நடிப்பதால் அவரது ரசிகர்களை மனதில் கொண்டு சற்று நிறம் மாறி வெளியாகியிருக்கிறது. ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் அஜித் குமார், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ஆண்ட்ரியா தாரியாங், அபிராமி வெங்கடாச்சலம், வித்யா பாலன், ரங்கராஜ் பாண்டே, ஆதிக் ரவிச்சந்திரன், டெல்லி கணேஷ், ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இசை யுவன் சங்கர் ராஜா, ஒளிப்பதிவு நீரவ் ஷா, படத்தொகுப்பு கோகுல் சந்திரன். ஒரு ராக் ஷோ முடிவில் மீரா கிருஷ்ணன், பவிலா, ஆண்ட்ரியா ஆகிய மூவரும் அவர்களது நண்பன் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் அறிமுகமாகும் அவனது நண்பர்கள் அழைப்பில் பார்ட்டிக்கு செல்கின்றனர். பார்ட்டி முடிவில் புதிதாக அறிமுகமான அர்ஜுன் மீராவை பலாத்காரம் செய்ய முயல பாட்டிலால் அவனது தலையில் அடித்து விடுகிறார் மீரா. பின்னர் மூவரும் அங்கிருந்து தப்பிவிடுகின்றனர். இனி பிரச்சனை ஓய்ந்ததென தங்கள் சராசரி வாழ்க்கைக்குள் செல்ல முயல்கின்றனர். ஆனால் அதன் பின்னும் அவர்களால் பல்வேறு விதமான தொல்லைகளுக்கும் மிரட்டலுக்கும் ஆளாகின்றனர் மீராவும் அவளது தோழிகளும். அதனால் மீரா அர்ஜுன் மீது புகார் அளிக்கிறார். செல்வாக்கு நிரம்பிய அர்ஜுன் மீராவுக்கு முன்பே புகார் அளித்தது போல வழக்கை மாற்றுகிறான். கொலை முயற்சி புகாரில் மீராவை கைது செய்கிறது காவல்துறை. அவர்கள் குடியிருக்கும் அதே பகுதியில் தான் பைபோலார் நோயால் அவதிப்படும் பரத் சுப்பிரமணியம் என்ற வக்கீல் புதிதாக குடியேறியிருக்கிறார். சம்பவத்திற்கு பின் நிகழும் இவர்களது விசித்திரமான போக்கை தொடர்ந்து கண்காணித்து வரும் பரத் சூழ்நிலை கருதி நீண்ட வருடங்களுக்கு பின் இவர்களது வழக்கை எடுக்கிறார். அதன் பின் நிகழும் நீதிமன்ற வழக்கை நேர்கொண்ட பார்வை. சமகால சூழலில் மிக அவசியமும் விவாதிக்கப்பட வேண்டிய களமுமாக நேர்கொண்ட பார்வை படத்தின் தேவை இருக்கிறது. ஒப்பீட்டளவில் பிங்க் திரைப்படத்துடன் வைத்து பார்க்கும் போது நிறைய குறைகள் இருந்தாலும் படத்தின் இரண்டாம் பாதி அவற்றை மறக்கடிக்க செய்கிறது. குறிப்பாக நீதிமன்றத்தில் நிகழும் வழக்கு ஆணாதிக்க பார்வையிலேயே அனைத்தையும் பார்ப்பது, பெண்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு இடமளிக்காமல் இருப்பது, நவீன பெண்களின் மீதான கற்பனையான கதாபாத்திர பிம்பம், ஒழுக்க விதிகளை ஒரு பெண் மீறும் போது அவள் மீதான துச்சப்பார்வை என கொட்டி கிடக்கும் பல குப்பை மனோபாவத்தை அலசுகிறது நேர்கொண்ட பார்வை. சமகால சமுதாயத்தை பற்றிய உரையாடல் படத்திற்கு பலம். குறிப்பாக படத்தின் முடிவில் அஜித் சொல்லும் நோ வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு முழு வரி இங்கே முக்கியமானது. அஜித் கதாபாத்திரத்தின் மீதான வடிவமைப்பில் இன்னும் தெளிவாக வேலை செய்திருக்கலாம். நீதிமன்ற வசன காட்சிகளில் ஸ்கோர் செய்யும் அஜித் மௌனங்களிலும் முக பாவங்களிலும் இன்னும் மெனக்கெட்டிருக்கலாம். ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மீரா கதாபாத்திரத்தின் தீவிரத்தை இன்னும் உணர்வு பூர்வமாக கடத்தியிருக்கலாம். அவரது பாத்திரத்திற்கான உழைப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. அபிராமி படம் முழுவதும் ஒரே விதமான முகபாவத்திலேயே இருக்கிறார். ஆண்ட்ரியா இதே பாத்திரத்தை பிங்க் படத்திலும் செய்திருந்ததால் மிக எளிதாகவே அதை செய்திருக்கிறார். ரங்கராஜ் பாண்டே வக்கீலாக தோற்றத்தில் பொருத்தமாக இருந்தாலும் நடிகராக பொருந்தவில்லை. படத்தில் இடம்பெறும் துணை கதாபாத்திரங்கள் தங்கள் பாத்திரத்திற்கான தேவையை உணர்ந்து செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்ரத்தாவின் அப்பாவாக வரும் டெல்லி கணேஷ், நீதிபதியாக வரும் ராமச்சந்திரன் ஆகியோர் சிறப்பான பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும் போது நீரவ் ஷாவின் ஒளிப்பதிவு கதையின் ஓட்டத்தோடு பயணிக்கிறது. யுவன் சங்கர் ராஜாவின் இசை இன்னும் தீவிரமாக இருந்திருக்கலாம் என தோன்றுகிறது. படத்தின் நீளத்தை குறைத்திருந்தால் இன்னும் பரபரப்பான திரை அனுபவமாக மாறியிருக்கும். பிங்க் படத்தின் அதே கதையை தமிழில் அஜித்துக்காக சில திரைக்கதை மாற்றங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார் ஹெச் வினோத். அவற்றில் அஜித்திற்கான சண்டை காட்சி, அர்ஜுனின் அப்பாவிற்கு சவால் விடுவது, வித்யா பாலனுடனான பின்கதை என இணைத்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றிற்கான தேவையோ அவசியமோ திரைக்கதையில் இல்லை என்பதால் மனதில் ஒட்ட மறுக்கிறது. முதல் பாதியில் ஏற்படும் தொய்வு திரைக்கதையின் பலத்தினால் இரண்டாம் பாதியில் நிமர்கிறது. ஒரு சினிமா என்பதையும் கடந்து பார்வையாளனை சமகால விவாதத்திற்குள் அழைத்திருக்கிறது நேர்கொண்ட பார்வை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.